ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு 12 லெமன் எடுத்திருக்கேன். இது ரெண்டு டைப் லெமன் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன சைஸில் இருக்கும், தோல் வந்து நம்மளுக்கு மெல்லிஸாக இருக்கும், இதில் நம்மளுக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். இது வந்து ஜூஸ் போடுற லெமன். இது தான் ஊறுகாய்க்கு நம்ம யூஸ் பண்ணுற லெமன். தோல் நம்மளுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கும், ஜூஸ் இதில் கம்மியாக தான் வரும். பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுதா? நான் வந்து இந்த ரெண்டு டைப் லெமனும் எடுத்திருக்கேன். இது 8 எடுத்திருக்கேன்னா அது 4 எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் ஜூஸ் எடுத்துக்குவேன், இதை கட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன் நான். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இவ்வளவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெந்தயத்தையும் கடுகையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும். நல்லெண்ணெயை நம்ம நல்லா காய வச்சு ஆற வச்சுக்கணும். இப்போ வந்து கடுகு நம்ம வறுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு தடுக்கா ஃப்ரெண்ட்லியே நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால. கடுகு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் படப்படன்னு பொறிஞ்சி வரப்போ நம்ம எடுத்துடணும். கரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு கசப்பாக இருக்கும். அதே போல் வறுபடலைனாலும் நம்மளுக்கு கசப்பு இருக்கும். பாருங்கள் இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இது எடுத்துடலாம். இதே மாதிரி வெந்தயத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து சட்டுன்னு நம்மளுக்கு வறுபட்டுரும். பாருங்கள் ஒரு 10 செகண்டே நம்மளுக்கு வறுபட்டுருச்சு, இதுவும் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது, எடுத்துடலாம். இது ரெண்டும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஆறின பின்னாடி சின்ன மிக்சி ஜாரில் போட்டு கூட நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நல்லெண்ணெய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, 4 டேபிள் ஸ்பூன் அதுவும் இந்த பேன்லேயே நான் விட்டுறேன். ஏன்னா நம்மளுக்கு நல்லா காயணும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 10 கடுகும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு, எண்ணெயும் நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எடுத்து வச்ச 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை இதில் ஆட் பண்ணி அப்படியே இதையும் நம்ம ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ லெமன்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பெரிய சைஸ் லெமன்லாம் இந்த காம்பு பகுதி இருக்குங்களா, அங்கே லைட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சில பூச்சி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். கையிலையும் நம்மளுக்கு ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா சார்பான இருக்கிற கத்தியை எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ தான் நம்மளுக்கு ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் கட் பண்ண முடியும். நீங்கள் 4 பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நான் இந்த மாதிரி 8 பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் 8 பீஸாக கட் பண்ண போகிறேன். பெரிய சைஸ் லெமன்றதெல்லாம் நம்ம 8 பீஸாக கட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம 4 கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த சைஸ்க்கு இந்த நடுவில் இருக்கிற அந்த இது தண்டு பகுதி மாதிரி இருக்கிறது நம்ம எடுக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரிகிற எல்லா சீட்ஸையும் இந்த மாதிரி எடுத்துடலாம். ஜூஸ் வந்து வெளியே வராத அளவுக்கு லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஒரு லெமனில் நம்மளுக்கு இந்த சைஸ்க்கு 8 பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி மீதி இருக்கிற 7 லெமனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரே நாளில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு, மேக்ஸிமம் எல்லா விதையும் நம்ம எடுத்தாச்சு இதிலிருந்து. இப்போது இந்த ஜூஸ் எடுக்கிறதுக்காக வச்ச லெமன்லேருந்து ஜூஸ் நம்ம எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் லெமன் ஸ்க்யூசரில் வந்து பிழிஞ்சி எடுக்கிறேன். 2-3 டைம் நான் பிழிஞ்சி எடுக்கிறேன் எல்லா ஜூஸையும். சப்போஸ் நீங்கள் கையில் பிழிஞ்சிங்கன்னா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க, அதுலேருந்தும் விதை நம்மளுக்கு வரக்கூடாது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளுக்கு எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊறுகாய் போட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ ஜூஸ் இருக்குன்ட்டு இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நான் கொஞ்சம் கிரேவி தன்மையோடு இருக்கும் பிக்கல். இப்போ இதில் எல்லா பொருளையும் ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, அரைச்சி வச்ச வெந்தயம், கடுகு பொடி, மஞ்சப்பொடி, அதே போல் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரமாக தான் செய்ய போகிறேன். இது காஷ்மீரி ரெட் சில்லின்றதுனால காரம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும், கலர் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இது நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய வச்ச எண்ணெயும் நம்மளுக்கு ஆறிடுச்சு. எண்ணெயும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சூடாக சேர்த்துனோம்னா நம்ம சீக்கிரம் ஊறுகாய் கெட்டுடுற மாதிரி இருக்குது. எனக்கு நான் செஞ்சு பார்த்ததில்ல, அதனால் நான் இப்போ ஆற வச்சு இது மாதிரி போடுறேன். சீக்கிரம் வந்து கெட்டு போகிறதில்ல, வெளியவே வச்சா கூட. இப்போ இதை கொஞ்சம் காற்று போகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நாளைக்கு நான் கவுண்டர் டாப்லேயே வச்சுருவேன். காலையிலையும் சாயந்தரமும் மிக்ஸ் பண்ணி விடுவேன். இனிமேல் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்லாம் போடக்கூடாது. மர ஸ்பூன் இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஸ்பூன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ண எண்ணெய்லாம் நம்மளுக்கு நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. நம்ம இப்போருந்தே ஊறுகாய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் தேவையான இருக்கிற அளவுக்கு வெளியே எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்னா, உங்களுக்கு காரம் அதிகம் இருந்துச்சு, உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து சூடு பண்ணி ஆற வச்சு ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக போயிடுச்சுன்னா இன்னொரு லெமன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல் தான் புளிப்பு இல்லைனாலும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீங்கஞ்சாடியில் எடுத்து வச்சுட்டு மீதியை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஒரு 2-3 நாளைக்கு வெளியே வச்சா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சுகந்திஸ் குக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.